ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் சங்கர் சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர் கட்டுமானம் தொடர்பாக நம்ம வந்து இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி வீடியோ பேசிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி பதினாறாவது நாள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஓவர்ஹெட் டேங்க் அதாவது மேல்நிலை தொட்டி ஸோ அது நம்ம என்ன மாதிரி அமைச்சுக்கலாம் அதில் இருக்கும் நம்மளுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் தென் அதை லீக் ப்ரூஃபாக அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அந்த டேங்க் வந்து லீக் ஆகக்கூடாது ஸோ அதற்கு நாம் என்னென்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஸோ ஓவர்ஹெட் டேங்க் மேல்நிலை தொட்டியோட வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னென்ன மாதிரி அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மூணு டைப்பாக அமைச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிவிசி டேங்க் அப்படின்னு சொல்கிற நம்ம பிளாஸ்டிக் டேங்க்ஸ் ஸோ அதை வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான சைஸஸில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த டை அதை வந்து டைரெக்டாக வாங்கி நம்ம இன்லெட்ஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது பிரிக்வாலில் நம்ம வந்து வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்லாப் போட்டு கவர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிசி அப்படின்னு சொல்கிற ரெயின்ஃபோஸ்ட் காங்க்ரீட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நம்ம டெரஸ்க்கு மேலே ஸோ இது ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம பேசலாம் ஸோ பிவிசி டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈவன் பிரிக்வா மேசன்ட்ரியில் நம்ம போனோம்னா பிரிக் ஒர்க் ஆகட்டும் இல்லை ஆர்சிசி ஆகட்டும் ஸோ அதில் ஏதாவது லீக்கேஜ் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தாலையும் தென் பட்ஜெட் வைஸ்ல நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் டேங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஹைட் வந்து நம்ம கொடுத்துருக்கணும் நிறைய பேர் வந்து அந்த டெரஸ்லேயே வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ டெரஸ் போட்டிருக்காங்கன்னா வெதரிங் கோர்ஸ் போட்டு அதுக்கு மேலேயே பிளேஸ் பண்ணிக்கிறாங்க இதர் ஒரு டூ இன்ச் இல்லை த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து அந்த இடத்துல மட்டும் வந்து பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கிட்டு அது மேலேயே வந்து அமைச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அமைச்சுக்கிறதுனால என்ன ஆகுன்னா வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல உடனடியாக இருக்கிற அடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஒரு அந்த ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு பத்தாமல் இருக்கும் ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஈவன் ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கட்டியிருந்தாலும் கூட டைரெக்டாக அந்த டெரஸில் ரெஸ்ட் பண்ணாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் அதுக்குன்னு செஞ்சுட்டு அது மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிட்டால் வந்து உடனடியாக இருக்கிற அடுத்த ஃப்ளோருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மூணு ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலே நம்ம ஒரு த்ரீ ஃபீட் இல்லை த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் செஞ்சுட்டு மேலே டேங்க் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரெஷரோடு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் பட் ஆனால் வந்து உடனடியாக இருக்கிற அடுத்த ஃப்ளோருக்கு வந்து ப்ரெஷர் பத்தாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் பிவிசி டேங்க் யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையா வந்து அதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது குவாலிட்டி வைஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸோடு இருக்குது ஸோ அந்த விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்கினோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டரான இதாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாண்ட் செய்யும் போதும் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வித் ஹோல்ஸோடு தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ ஆங்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மேலே டைரெக்டாக வந்து டேங்கை பிளேஸ் பண்ணாமல் ஸோ அதுக்கு வந்து ஈவனான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு எய்தர் ஒரு எம்எஸ் மெட்டல் ஷீட் வந்து மேலே வச்சு வெல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேங்க் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ஒரு கடப்பாக்கல் பிளேஸ் கூட வந்து அதுக்கு மேலே டேங்க் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணாத ஒரு காரணத்தால் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னா வீடு கட்டிட்டு ஒரு ஒன் இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து அந்த டேங்க் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் கீழே வந்து ரொம்ப வீக்காகி செக்ஷன்ஸ் ஏன்னா அந்த வந்து கேப்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு மேலே வாட்ரு வந்து ஃபில் ஃபில் ஆகிட்டு வெயிட்டாக இறங்கி அந்த ப்ரெஷரோடு அது தாங்கிட்டு நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து வாட்டர் டேங்க்கோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது ஸோ அங்கே வீக்கன் ஆகி ஸோ அது வந்து வாட்டர் டேங்க் ஃபெயிலியர் ஆகிடுது அதனால் மறுபடியும் வந்து டேங்க் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஈவனாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கணும் மேலே ஒரு கடப்பாக்கல்லோ இல்லை எம்எஸ்சியோ நம்ம சொன்ன மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம டேங்க் பிளேஸ் பண்ணோம்னா அந்த பிளாஸ்டிக் டேங்க் வந்து நல்ல லைஃப் நம்மளுக்கு வரும் ஸோ இந்த விஷயம் நிறைய இடங்களில் நம்ம தவறு பண்ணிடுறதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது ஸோ இங்கே ஷேர் பண்ணால் டிவிசி டேங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிக் வால் யூஸ் பண்ணி அந்த வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் போட்டு கவர் பண்ணிவிட்டு உள்ளே பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்டோரேஜ்காக யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இது ஆர்சிசி டேங்கை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும் அதாவது ரெயின்ஃபோஸ்ட்டு காங்க்ரீட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக காங்கிரீட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும் பெரும்பாலும் இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஐடியா இருக்குன்னா பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு சம்மர் சீசனில் தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸில் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு சில விஷயங்களில் ப்ராப்பராக கவனம் எடுத்துக்கிறது முக்கியம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிரிக் யூஸ் பண்ணி அந்த டேங்க் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அந்த பிரிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுங்கிறத செக் பண்ணிக்கணும் என்னென்னா நம்ம க்ளே பிரிக் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதோடய வாட்டர் அப்சாப்ஷன் தண்ணி உறிஞ்சும் தன்மை எவ்வளோ இருக்குது அது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு ஒருக்காக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு கூட பார்த்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற பிரிக்கை ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து இமர்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஸோ அதோட வெயிட் எப்படி இருக்குங்கிறத அந்த டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அது தண்ணி உறிஞ்சும் தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டும் கூட நம்ம பண்ணலாம் ஏன்னா நம்ம கிளே பிரிக்ஸ் பேர்ன்ட் பிரிக்ஸ் நல்லா வந்து நல்லா வே அந்த கல்லோட அதை பேர்ன் பண்ணும்போதே வந்து நல்லா அவங்க வந்து பேர்ன் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு கல்லை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கல்லோட வாட்டர் தண்ணி உறிஞ்சும் தன்மை வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை செக் பண்ணாமல் சில சரியாக வேகாத கல் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி நம்ம டேங்க்லேயும் ஸ்டோர் பண்ணுறக்கா போது வந்து அது அதிகமாக தண்ணி உறிஞ்சு வர தண்ணி அதுக்கு இருந்ததுன்னா அது வந்து ஓதம் எடுக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ வெளிப்புறமாக பிளாஸ்டிங் பண்ணியிருந்தாலும் கூட வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி ஓதம் எப்பவுமே டேங்க்ல இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது பின்னாடி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பிரச்சனையான ஒரு விஷயமா அமைகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கணும் தென் நம்ம வந்து அந்த அவுட்லெட் பைப்ஸ் கொடுக்கும்போதும் இல்லை இன்லெட் பைப்ஸ் உள்ளே கொடுக்குறக்கும் வந்து ப்ரொவிஷன்ஸ் முன்னாடியே டேங்க் கட்டும்போதே வந்து நம்ம அமைச்சிக்கிறது ஒரு அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அந்த டேங்க் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஸ்லாபெல்லாம் போட்டுட்டு பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளம்பர் வந்து அதை வந்து பிரேக்கர் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வால்ஸ் வந்து நம்மளுக்கு வீக்கெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ மைன்யூட் ஃபார்ம் பார்மாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே எத்தனை அவுட்லெட் நம்மளுக்கு தேவையோ ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பைப்ஸ் முதல்ல வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இல்லைன்னா கூட அதுக்கான ஹோல்ஸ் கொடுத்துட்டும் கூட வந்து நம்ம பின்னாடி பைப்பு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து நம்ம காங்கிரீட் யூஸ் பண்ணி நல்லா ரிச் மிக்ஸில் பேக் பண்ணிவிட்டும் கூட வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணலாம் ஸோ கட்டிவிட்டு பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிசில் பண்ணியோ இல்லை உடச்சோ வந்து பிரேக்கர் யூஸ் பண்ணி அங்க பிரேக் பண்ணி ஒர்க் பண்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த டேங்க்லேயும் லீக்கேஜ்க்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இதையும் அந்த ஆர்சிசி டேங்க்லேயும் இருக்கிற ரீ லீக்கேஜ்கான ப்ராப்ளம்ஸை நம்ம கடைசியா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ரென்னா ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஸோ அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் டேங்க் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வால்க்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள கொடுத்துட்டு சுற்றியும் வந்து அந்த வால் வர்ற இடத்துல நம்ம ஷட்டரிங் ரெண்டு சைடுமே வந்து பிளாங்க்ஸ் அதாவது பலகை யூஸ் பண்ணி சென்ட்ரிங் பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா சீட்ஸ் யூஸ் பண்ணி சென்ட்ரிங் பண்ணிட்டு உள்ள வந்து நம்ம கான்கிரீட் போர் பண்ணுவோம் பட் அந்த திக்னஸ் வந்து ஒரு நாலரை இன்ச் இல்லை நாலரை இன்ச் இல்லை செவன் இன்ச் வால் நம்ம பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சிக்ஸ் இன்ச்சஸ் வாலாக வந்து நம்ம ஆர்சிசி டேங்க் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த திக்னஸ்ல நம்ம வந்து உள்ள வந்து வைப்ரேட்டர் போட முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஸோ அதனால வந்து ப்ராப்பரா அது பேக் ஆகுற மாதிரி நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது முக்கியம் ஸோ லேயர் பை லேயரா வந்து நம்ம காம்பேக்ஷனை வந்து கரெக்டாக என்சூர் பண்ணிக்கிட்டு பண்றது முக்கியம் சில சமயம் நம்ம வந்து அந்த ஷெட்டரிங் ஷீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல ஹனிகோம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டர் அதாவது கலவை யூஸ் பண்ணி அந்த எல்லாமே வந்து பேக் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக பேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணிக்கலாம் வெளி சைடும் பிளாஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஆர்சிசி டேங்க்லேயுமே கூட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அவுட்லெட்டுக்கான பைப்ஸும் இன்லெட்டுக்கான பைப்ஸ்க்கும் முதல்லையே வந்து முன்கூட்டியே அதை பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா காங்கிரீட் டேங்க் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அவுட்லெட் பைப்கோ இன்லெட் பைப்கோ வந்து உடச்சி வேலை செய்கிற மாதிரி இருந்ததுனாலும் நம்ம சொன்ன மாதிரி டேங்க் வால் வந்து அந்த காங்க்ரீட்டில் நம்ம செக்ஷன்ஸ் வீக் ஆகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம பிரிக்வாரில் பண்ண மாதிரியே முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறதும் ஒரு அவசியமான விஷயம் லீக்கேஜ் ப்ராப்ளமே எப்பவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்சிசி டேங்க் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் அதுலேயும் நம்ம மேனுவலாக பண்ணும்போது சில எரர்ஸ் நம்ம நம்மளுக்கும் தெரியாமல் நம்ம கவனிக்க தவறுகிறனால ஒரு விஷயங்கள்னால வந்து அந்த எரர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதுலேயும் பின்னாடி நம்மளுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வர்றக்கும் சான்சஸ் இருக்குது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பிரிக்வால்ஸை பொறுத்து பிரிக்வால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள் உள் சைடு நம்ம பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நாள் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டு ஸோ தண்ணி எவ்வளோ அந்த ஹைட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா தண்ணி மட்டும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எந்த சைடு நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு க செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு இன்கேஸ் நம்மளுக்கு கிராக்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்த வந்து நம்ம ரீஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோட்டிங் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து இன்றைக்கி இபாக்சி கோட்டிங் வந்து நிறைய இடங்களில் ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கோட்டிங்ஸ் நம்ம கொடுக்கணுன்னா முன்கூட்டியே வந்து செக் பண்ணிவிட்டு ரீஒர்க் தேவைப்பட்டதுனாலும் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இபாக்சி கோட்டிங் கொடுத்துக்கலாம் பிளாஸ்டிங் பண்ணி முடித்ததையும் நம்ம செக்கிங் ப்ராப்பராக பண்ணாமல் இந்த மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு லீக்கேஜ் செக் பண்ணாமல் ஈபாக்ஸி கோட்டிங் டைரெக்டாகவே கொடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே அந்த டேங்க்கில் அந்த க்ராக் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க காங்கிரீட் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டீஷட்ரிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாட்டர் உள்ளே நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணாமல் முதல் முன்கூட்டியே வந்து நம்ம உள்ளே வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல லீக்கேஜுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்கேஸ் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டும் கூட ஒரு தடவை மறுபடியும் ஒருக்காக செக் பண்ணலாம் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஈபாக்ஸி கோட்டிங் கொடுத்துக்கலாம் சில இடங்களில் பார்க்கும்போது என்னென்னா அவங்க வந்து பண்ணிட்டு உள்ளே வந்து டைல்ஸ் எல்லாமே ஒட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிறது அவசியம் டைல்ஸ் ஒட்டுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து டைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதே தவிர டைல்ஸ் ஒட்டுறதுனால வந்து நம்ம லீக்கேஜ் வந்து லீக்கேஜே இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஸோ நீங்கள் டைல்ஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் முன்கூட்டியே வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டு ஒரு தடவை காங்கிரீட் டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கோங்க லீக்கேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் வந்து நீங்கள் டைல்ஸ் ஒட்டலாம் தென் டைல்ஸ் ஒட்டிட்டு கூட மேலே வந்து இபாக்சி கோட்டிங் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் மேசன்ட்ரியில் பண்ணுற டேங்க் ஆகட்டும் ஆர்சிசி டேங்க் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சில இடங்களில் பண்ணுற தவறு என்னன்னா அந்த டெரஸ்க்கு மேலே ஹைட் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாமல் டைரெக்டாகவே வந்து அந்த டெரஸ்ல இருக்கிற ரூஃப் ஸ்லாப் மேலேயே வந்து ரெஸ்ட் பண்ணி சில பேர் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து நம்மளுக்கு உடனடியாக இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்காது ஒரு விஷயம் தென் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இன்கேஸ் அந்த ஸ்லாப்பில் ஏதாவது நம்ம லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்ததுன்னா கூட அதை ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமான விஷயமா இருக்கும் அதனால் நம்ம ஒரு த்ரீ ஃபீட் இல்லை த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்லாப் அடியில் ஒரு ஸ்லாப் நம்ம காங்கிரீட் ஸ்லாப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் ஏன்னா என்கிட்ட ஒருத்தங்க ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணாங்க இருந்து என்னென்னா அவங்களுக்கு பண்ண கான்ட்ராக்டர் வந்து டைரெக்டாக வந்து ரூஃப் ஸ்லாப்பில் டெரஸ்க்கு மேலே தென் ஈவன் பிளாட்ஃபார்மை ரைஸ் பண்ணாமே வந்து அந்த ஸ்லாப் மேலேயே அப்படியே வச்சு பண்ணிட்டாங்க ஸோ அதனால பெரிய லீக்கேஜ் ப்ராப்ளம் நிறையா இருந்தது ஸோ கோட்டிங் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து கோட்டிங் கொடுத்து மாறி மாறி வந்து பண்ணுற மாதிரி ஸோ ரொம்ப சிரமப்பட்ட மாதிரி ஒரு விஷயங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறோம் பண்ண பண்ணணும் அதுக்காக வந்து நம்ம பொதுவாகவே ஓவர் ஹெட் டேங்க் கொடுக்கும்போது மினிமம் ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் இல்லை ஃபோர் ஃபீட்டாவது வந்து டெரஸ்லேருந்து ஒரு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ பேசின விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்து வெதரிங் கோர்ஸ் ஸோ நம்ம வந்து பேரபெட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் டேங்க் ப்ரொவிஷன்ஸ்க்கும் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வந்து நம்ம மேலே வந்து வெதரிங் கோர்ஸ் வந்து போடுவோம் ஸோ அதாவது சில இடங்களில் நம்ம சுருக்கி போடுவோம் சில இடங்களில் வந்து சிப்ஸ் கான்க்ரீட்டாக போடுவோம் ஸோ இந்த ரெண்டுக்குமே ஆன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதும் ஸோ அது போடும்போது நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் நாளைக்கு நம்ம வீடியோவில் தெளிவாக பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ